ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் வின் பண்ண அணி எவ்வளோ பரிசு தொகை வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி இந்த ஐபிஎல் சீசன்லேயே அதடைய விளையாண்ட விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஐபிஎல் சீசனில் 8 அணிகளில் ஒவ்வொரு அணிக்கும் தலைமை பயிற்சியாளர், பேட்டிங் பயிற்சியாளர், பவுலிங் பயிற்சியாளர், ஆலோசகர்னு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அணியோட தலைமை பயிற்சியாளரான டேனியல் விட்டோரி 4 கோடி ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பெங்களூர் அணியோட பவுலிங் பயிற்சியாளர் ஆசிஸ் நெக்ரா, இவங்களும் வந்து 4 கோடி ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, டெல்லி அணியோட தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங், இவங்க 3 கோடியே 70 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங், இவங்க 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. அடுத்து பஞ்சாப் அணியோட ஆலோசகரான வீரேந்திர சேவாக் 3 கோடி ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் அணியோட தலைமை பயிற்சியாளர் ஷேன் வார்னே, இவங்க 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. கொல்கட்டா அணியோட தலைமை பயிற்சியாளரான ஜாக் கேலிஸ், இவங்க 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. அவங்கள மாதிரியே மும்பை இந்தியன்ஸ் அணியோட தலைமை பயிற்சியாளரான மகிலா ஜெயவர்தனே, அவங்களும் 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட பயிற்சியாளரான விவிஎஸ் லக்ஷ்மண் மற்றும் டாம் மூடி, இவங்க 2 பேத்துக்கும் 2 கோடி ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பெங்களூர் அணியோட பேட்டிங் பயிற்சியாளர் கேரி கிறிஸ்டின், இவங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியோட பவுலிங் பயிற்சியாளரான மலிங்காவுக்கும் 1.5 கோடி ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.